இரநோட் சினிமா விவாஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் வித் மீ மோனிகா சண்முகம். ஸோ இந்த ஷோவில் 2017 ஃபேவரட் டாப் 10 ஆக்டர் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் தாங்க. டான்ஸுக்கு அப்படின்னு ஆக்டர்ஸ்லேயே முக்கியமாக பெயர் போன ஒருத்தர் விஜய்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம தளபதியோட விஜயோட படங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டான்ஸில் வந்துட்டு அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் அவரோட டான்ஸ் ரெக்கார்டை அவரே வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இந்த 2017 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காரு, பைரவா ஒன்று, மெர்சல் ஒன்று. அதுலேயும் அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், பஞ்ச் டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படினே சொல்லலாம். மெர்சல் ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு வந்து மூணு ரோல் வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மூணு ரோலையும் நல்லா அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு அதே மாதிரி அவர் வந்து டெலிவர் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரோலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டராக என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குமோ அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக அவருக்கு அது ஃபிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெஜிஷனாக எந்த மாதிரியெல்லாம் டேலண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக கற்று வச்சுட்டு நம்ம ரசிகர்கள் வந்து பிரமிக்க வச்சிருக்காரு. எப்பவுமே ஃபேவரட்டான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஜய் இந்த வருஷமும் 2017 வந்துட்டு இரண்டு படங்களுமே வெற்றி படமா கொடுத்து ஹிட் அடிச்சிருக்காரு. அதனாலேயே மக்களோட மனசுல மறுபடியும் ஒரு நல்ல இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம். மனுஷ கண்மூடித்தனமா நம்புறது ரெண்டே பேர், ஒன்னு கடவுள், இன்னொன்னு டாக்டர். கடவுள் கூட மசரதாய குடுக்குறோம், ஆனா டாக்டர் நம்பி நம்ம உசுரே குடுக்குறோம். தளபதி பத்தி பார்த்தாச்சு, அடுத்து நம்ம பார்க்க போறது தல அஜித் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுவிதமான ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ஃபிலிமா கொடுக்கறதுல தல அஜித்தை யாருனாலையும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தன்னோட கெட்டப் மொத்தமும் சேஞ்ச் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு விவேகம் படத்து மூலமா என்ட்ரி கொடுத்து ரசிகர்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது ரசிகர்கள் எல்லாரும் தல அஜித்தை பார்த்து ஓ மை காட், நம்ம தல அஜித்தா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சார். ரசிகர்கள் வந்து ரசிக்க வைக்கும்படியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து கடின உழைப்பு, அது மட்டும் இல்லாம டெடிக்கேஷன், இந்த ரெண்டையும் போட்டு எல்லா ஸ்டன்ஸையும் அவரே பண்ணிருக்காரு. அதனாலேயே மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த அஜித் நம்மளோட டாப் 10 ஃபேவரட் ஆக்டர்ஸோட லிஸ்ட்லயும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா. கிட்டத்தட்ட ஒரு யங் லுக்கை ரொம்ப வருஷமா மெயின்டைன் பண்றது இவர் ஒருத்தர் கூட சொல்லலாம். டைரக்டர் ஹரியோட இயக்கம், சூர்யா ஒரு நடிப்புல வெளிவந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படம்னு கூட நம்ம சொல்லலாம். சிங்கம் 1, சிங்கம் 2 மாதிரியே சிங்கம் 3 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுச்சு. இது வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ட்ரீட் கொடுத்த படமா அமைஞ்சதுனே சொல்லலாம். இதனாலேயே 2017 டாப் 10 ஃபேவரட் ஆக்டர் லிஸ்ட்லயும் இவரும் ஒரு ஃபேவரட் ஆக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறதையும் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா தான் அறிமுகம் செஞ்ச ஆக்டர் வந்து நடிச்ச சக்க போடு போடு ராஜா படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. சோ எப்பவுமே எல்லாத்துக்கும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சிம்பு இந்த வருடம் 2017 ஒரு கூடுதல் பலத்தை பெற்றிருக்காருனே சொல்லலாம். கன்னி பசுக சாபம் உங்களை சும்மா விடாதீங்க. விஜய் சேதுபதி இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இயர் அப்படின்னே நம்ம கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்துல வந்துட்டு கருப்பன், புரியாத புதிர், அது மட்டும் இல்லாம கவன், விக்ரம் வேதா அப்படிங்கிற ஒரு நாலு படத்தை வந்து நடிச்சிருக்காரு. கருப்பன், அது மட்டும் இல்லாம புரியாத புதிர் வந்து ரெண்டு படமும் சரியா ஓடலனாலும் கவன், விக்ரம் வேதா இந்த ரெண்டு படம் வந்து ரொம்ப நல்ல ஓடி ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
புரியாத புதிரில் ஒரு லவர் பாயாகவும், கருப்பனில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வீரனாகவும், கபன் படத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும், அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வேதா படத்தில் ஒரு தாதாவாகவும் நடித்து நான்கு முக்கியமான செம்ம டிஃப்ரெண்டான ரோலில் வந்து இந்த வருஷத்தில் மட்டும் நடிச்சிருக்காரு. முக்கியமாக விஜய் சேதுபதியோட ரசிகர்களுக்கு இந்த படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சாலும், காமன் ஆடியன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின படங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால 2017ல் ஃபேவரட் ஆக்டர்ஸோட லிஸ்ட்டில் விஜய் சேதுபதியும் இருக்காரு. விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலா நிறைய படங்களை நடிச்சிருக்கிறது இவர் தானே சொல்லலாம். யாருன்னு பாக்குறீங்களா? அவர் தான் கௌதம் கார்த்திக். இவர் பார்த்தோம் அப்படின்னா 2017ல் மட்டும் மொத்தம் அஞ்சு படங்களை நடிச்சிருக்காரு. முத்துராமலிங்கன், ரங்கூன், இவன் தந்திரன், இந்திரஜித், ஹரஹர மகாதேவகி போன்ற பல படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. என்னதான் பல படங்களில் நடித்தாலும் சில படங்களே பேசப்பட்ட படங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரங்கூன், இவன் தந்திரன் போன்ற படங்கள் வந்துட்டு இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பேசும்படியாகவே அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹரஹர மகாதேவகி படம் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு படமாக கூட மாறியிருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே 2017ல் வந்து ஃபேவரட் ஆக்டர்ஸோட டாப் 10 லிஸ்ட்லையும் இவரும் இடம் பிடிச்சிருக்காரு. எல்லார்த்தாலும் பேசப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர நடிப்புல முதல்ல வெளிவந்த போகன் படம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களாலும் ஒரு பேசப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல கூடு விட்டு கூடு பாயும் போது டிட்டோ அரவிந்த் சுவாமி மாதிரியே பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்து நம்ம எல்லார்த்தையுமே அசத்திருப்பாரு. இதுக்கு அடுத்தபடியா வனமகன் படத்துல ஒரு காட்டுவாசியா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்து அவரை ஊமைனே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து அவருக்கு டயலாகே கிடையாது, அவரோட வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸை வந்து காட்டி நம்ம எல்லாத்தையும் வியக்க வச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை காவ்யா, அதுவும் ஹீரோயினோட நேம். இந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அவரோட ஆக்டிங், அது மட்டும் இல்லாமல் அவரோட டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு உணர்த்தும் வகையாக அமைஞ்சிருக்கிறதுனால 2017லையும் டாப் 10 ஃபேவரட் ஆக்டரோட லிஸ்ட்லையும் இவரே இருக்காரு. பருத்தி வீரன் கார்த்திக், பருத்தி வீரன் கார்த்திக்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ நம்ம எல்லாருமே தீரன் கார்த்திக் அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது. ஏன்னா இவர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் நடிக்கலனாலும் ஜெயம் ரவி மாதிரியே இந்த வருஷத்துல ரெண்டு படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று வெளியடை படத்தில் நடிச்சாரு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமான தீரன் அதிகாரம் ஒன்று படத்திலையும் நடிச்சிருக்காரு. காற்று வெளியடை படம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை தரனாலும், மணிரத்னமோட இயக்கத்தில் நடித்தது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பாலைவனத்தில் கஷ்டப்பட்டதுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் வந்து நிறைய ரசிகர்கள் இணைந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதனாலே 2017லையும் டாப் 10 ஆக்டர்ஸ் லிஸ்ட்லையும் இவரும் இணைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அஞ்சு வருஷத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காருங்க, யாருன்னு கேட்குறீங்களா? நம்மளோட பிரபாஸ் தான். ஒரு சரித்திர கதையில் வரக்கூடிய ஒரு வீரமான விவேகமான இளவரசர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சோன்னா இவரை பார்த்து தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவருடைய நடிப்பு அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு இளவரசராக தன்னோட அப்பியரன்ஸ்லேருந்து பாடி லாங்குவேஜ், ஃபைட்டிங், ஸ்டன் சீக்வன்ஸ், எமோஷனல், ரொமான்ஸ் அப்படின்னு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சீன்ஸ்லையும் ரொம்ப பெஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. பாகுபலி படம் வந்து எண்ணற்ற சாதனைகளை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகுபலி படத்தில் பாகுபலிங்கிற ஒரு கேரக்டருக்கு பிரபாஸ் வந்து ரொம்ப ஆப்டாக வந்து செட் ஆகிட்டாருனே சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபிலிமை பார்க்கும்போது அவரோட ரசிகர்களுக்கு இந்த படத்தில் அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இதனால் உலகம் முழுக்க இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்கிறதுனால 2017ல் டாப் 10 ஆக்டர்ஸ் ஃபேவரட்ல வந்துட்டு இவரும் ஒரு ஆளா இடம் பிடிச்சிருக்காரு. நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ். இவர் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொன்னா கூட அந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகிற பர்சனே சொல்லலாம். ஏன்னா இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் ரோல் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கிட்டு அதே மாதிரி அந்த கேரக்டரை வந்து அதே மாதிரி நடிச்சு அவரோட பெஸ்ட்டை வந்து எல்லா படத்துலையுமே வந்து நிரூபிச்சிருப்பாரு. இவரும் நடிச்ச VIP 1 வந்து மாஸ் ஹிட் கொடுத்து பயங்கர சக்சஸ்ஃபுல் மூவியா ஓடிட்டு இருந்துச்சு. VIP 2 இதோட கண்டினியூஷன்ல வந்துச்சு. பட் இந்த படம் என்னதான் வந்து அவ்வளோக்கா சக்சஸ்ஃபுல் மூவியா வந்து வரலனாலும் இவருக்கு உண்டான ஃபேன்ஸ் பட்டாலும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு சொல்லலாம்.
இந்த ஃபிலிம்லையும் அவரோட ஃபைட்டிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் லவ், ரொமான்ஸ் அப்படின்னு எல்லா விதத்திலையும் ஒரு கமர்ஷியல் ஆக்டருக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதனாலேயே 2017லையும் ஃபேவரட் ஆக்டரோட லிஸ்ட்லையும் இவரும் இருக்காரு. மேடம், நான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையாவே இருக்கேன். எங்க லிஸ்ட்ல வந்த எல்லா ஃபேவரட் ஆக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் யாராச்சும் வரல அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா.